எந்த போலீஸ்ரா என் புள்ள மேல கைய வச்சது? அதான் லத்தி பசிலிஷ் முருகன் வந்துட்டாரன். லத்தி சார்ஜ் புத்தம் புதிய ஆக்ஷன் திரைப்படத்தை இப்பொழுது டால்பி விஷன் HDR 10 பிளஸ் தரத்தில் டால்பி அட்மோஸ் ஒளியில் உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இன்றே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, திருப்பாவை திருவிழா. இன்றைக்கு பாசுரம் 30, நிறைவு பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று ஆரம்பித்தாள் ஆண்டாள். இன்றைக்கு திருமுகத்து சேயிழையார் என்று நிறைவு செய்கிறாள். மார்கழி திங்களுக்கும் திருமுகத்து சேயிழையாருக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? அந்த நிலவுக்கும் இந்த நிலவு பெண்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்பதைத்தான் மிகவும் நுட்பமாக, அற்புதமாக, ஆணித்தரமாக, ஒரு புதிய வெளிச்சத்தோடு, நிலவின் குளுமையோடு, சூரியனின் அந்த தகிப்போடு ஆண்டாள் சொல்கிறாள் என்பதை பாசுரம் மூலமாக பார்க்கலாம். பாசுரம் 30. வங்க கடல் கடைந்த மாதவனை, கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் புரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். முதலாம் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று ஆரம்பித்தாள். 30 பாசுரம் நிறைவு பாசுரத்தில் திருமுகத்து சேயிழையார் என்கிறாள். அந்த மார்கழி திங்களுக்கும் இந்த திருமுகத்து சேயிழையாருக்கும் என்ன தொப்புள் கொடி உறவு இருக்க முடியும் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் நமக்கு வாழ்வியலாக சொல்லித் தருகிறார். மார்கழி திங்கள் என்றவுடனே எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? மார்கழி மாதம் முதல் பௌர்ணமி, அன்றைக்கு முழு நிலவு வானத்தில் இருக்கிறது என்பதாக. ஆனால் அது அல்லவே ஆண்டாள் அவள் சொல்கின்ற அந்த அடர்த்தியான அர்த்தம் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மார்கழி மாதத்தின் பௌர்ணமியின் குளுமை, அது தருகின்ற மன நிம்மதி, அது தருகின்ற ஆசுவாசம், இது எல்லாவற்றையும் மனதில் இருத்தி கொண்டோமானால் என்ன நடக்கும்? நமக்கு ஒன்று தெரியும் அல்லவா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாக. அந்த முதல் நாளில் நாம் அந்த குறிக்கோள் என்கின்ற நிலவின் ஒளியை, நம்முடைய இலக்கு என்கின்ற நிலவின் வெளிச்சத்தை, நம்முடைய வாழ்வின் லட்சியம் என்கின்ற அந்த நிலவின் தன்மையை உள்வாங்கி கொண்டு, நம்முடைய மனதில் இருத்தி கொண்டு, அதை நோக்கிய பயணத்தை துவங்கினோம். ஒவ்வொரு பாசுரமாக நடந்தோம், பயணித்தோம், ஆண்டாளின் கைப்பிடித்து இன்றைக்கு 30 பாசுரத்தில் தெளிவோடு வந்து நிற்கிறோம் என்றால், அகத்தின் அழகு முகத்தில், சேயிழையாரின் முகத்தில், பௌர்ணமி முகத்தில் தெரிகிறது என்பதுதான் ஆண்டாள் சொல்கின்ற அந்த தொப்புள் கொடி பந்தம். முதல் நாளில் துவங்கியவள் இன்றைக்கு 30 பாசுரத்தில் நிறைவு செய்கிறாள். எதை நிறைவு செய்கிறாள்? எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதாக அவள் மீண்டும் மீண்டும் உரைக்கும் போது, ஆஹா, இது அல்லவா தாய்மை குணம், இது அல்லவா நாம் வேண்டுவது, இந்த தாய்மை குணம் இருந்தால் உலகத்தை வெல்லலாம் என்கின்ற அந்த தெளிவை நமக்கு தருகின்ற பாசுரம்தான் இந்த 30 பாசுரம். கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதையும் திரும்ப திரும்ப செப்பினால் என்ன நடக்கும் என்கின்ற அந்த தெளிவுதான் நமக்கு இந்த பாசுரம் தருகிறது. எல்லோரின் வாழ்க்கையிலும் எப்போதும் தென்றல் வீசாது, எல்லோரின் வாழ்க்கையிலும் எப்போதும் குளுமையாகவே இருக்காது, எல்லோரின் வாழ்க்கையிலும் எப்போதும் பூக்களின் சுனாதம் மட்டுமே இருக்காது. மாற்றி ஏற்பாடுகள் நடந்தால், மாற்றி சிந்தனைகள் நடந்தால், மாற்றி நம்முடைய புயல் நடந்தால், மாற்றி சுனாதத்துக்கு பதிலாக வேறு உணர்வுகள் வந்தால், மாற்றி நம்முடைய குளுமைக்கு பதிலாக வெப்பம் தகித்தால் என்ன செய்ய வேண்டும்? நாம் மீண்டும் சிக்கன பிடிக்க வேண்டும். அந்த இலக்கை, அந்த கிழக்கை என்று சொல்வதுதான் இந்த செம்மாலை, இந்த பூமாலை, இந்த தமிழ் மாலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டாளின் பாசுரங்கள் எதை தரும்? பாதகங்கள் தீர்க்கும், பரம நடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என்று சொல்கிறார்கள் அல்லவா, அப்படியாக வெற்று மனிதர்களாக
வெறும் எலும்பு கூடு மனிதர்களாக, வெறும் மனிதர்களாக, வெறும் சதை மனிதர்களாக இல்லாமல் மனதில் ஈரமும் கனிவும் கருணையும் எப்போதும் வெளிச்சமும் கசிகின்ற மனிதர்களாக நாம் மாறுவதற்கு ஆண்டாளின் கோதை தமிழ்தான் நமக்கான உற்ற துணை, நமக்கான அகல் விளக்கு, நமக்கான கைச்சூரியன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தோமானால் நிச்சயமாக ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்கள் 30 நம்முடைய வாழ்நாளுக்கான, நம்முடைய வாழ்க்கைக்கான, நம்முடைய சுவாசத்துக்கான, நம்முடைய இருப்புக்கான அடர்த்தியை கூட்டுகின்ற பாசுரங்கள் என்பதை நாம் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். எனவே ஆண்டாளின் திருப்பாவையை நாம் நம்முடைய வாழ்வியலாக, நம்முடைய வாழ்க்கைக்கான விளக்காக ஏற்றுக்கொள்வதில்தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது, நம்முடைய சுவாசத்தின் வெற்றி இருக்கிறது, நம்முடைய அடர்த்தியான நம்முடைய இருப்பின் வெற்றி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருஆடி பூரத்து செகத்துதிர்த்தாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே என்று இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண் பிள்ளை கொடுத்த, திரு ஆடி பூரத்து பெண் பிள்ளை கொடுத்த பாசுரங்களோடு இந்த மார்கழி திருவிழாவை நிறைவு செய்கிறோம். நாளையிலிருந்து ஒரு புதிய விடியல், நாளையிலிருந்து மனசில் என்னவெல்லாம் பொங்கப் போகிறது, பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடப் போகிறோம், என்னவெல்லாம் கொண்டாடப் போகிறது என்பதையும் ஆண்டாள் நமக்கு சொல்லிவிட்டாள் அல்லவா. நம் மனசில் சந்தோஷம் பொங்கப் போகிறது, நம் இருப்பில் நிறைவு பொங்கப் போகிறது, நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது, நம் கண்களில் வெளிச்சம் பொங்கப் போகிறது, நம்முடைய சுவாசத்தில் அன்பு பொங்கப் போகிறது, நம்முடைய சிந்தனையில் பரிவு பொங்கப் போகிறது. அதன் மூலமாக பொங்கலோ பொங்கல் என்று உலகம் முழுக்க சுபிட்சமும் சந்தோஷமும் நிறைவும் பொங்கப் போகிறது என்பதனால் நாளை பிறக்க இருக்கின்ற தைப்பொங்கல் நம் அத்தனை பேருக்கும் மிக சந்தோஷத்தை கொடுத்து தை தை என்று நாம் அத்தனை பேரும் கொண்டாடுவதாக வாழ்க்கை அமையட்டும் என்று ஆண்டாளின் திருப்பெயரால், திருப்பாவையின் திருப்பெயரால் வாழ்த்தி விடைபெறுகிறோம். ஆடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த திருநங்கை வாழியே, துளசி ஆண்டாள் வாழியே, ஆண்டாள் துளசி வாழியே, திருப்பாவை வாழியே. நன்றி, வணக்கம்.